இன்னைக்கு நம்ம 2015 ரிலீஸ் ஆன ஜி ஃபார் ஜாக்ரையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான படத்தை பார்க்க போறோம். நம்ம என்னதான் ஆக்ஷன் த்ரில்லர் ஹாரர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான படம் பார்த்தாலுமே இந்த படம் பார்க்கல அப்படின்னா இழப்பு உங்களுக்கு தான். அந்த அளவுக்கு இந்த படம் வந்துட்டு பாத்தீங்கன்னா செமையா இருந்துச்சு. அழிந்து போன உலகத்துல நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் எப்படி சர்வை பண்றாங்க அப்படின்ற விஷயத்த படம் முழுக்க செமையா டிராமாட்டிக்காக அமைச்சிருப்பாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய அப்பா அம்மாவும் சேர்ந்துட்டு கண்டிப்பா மத்த மக்கள் கீழே ரொம்ப
ரொம்பவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நாங்க போயிட்டு காப்பாத்தி மேல கூட்டிகிட்டு வருவோம். நம்ம எல்லாருமே சேர்ந்துட்டு ஒன்னா வாழலாம். மற்ற மனுஷங்களை காப்பாத்துறது தங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவும் தேடி போயிருக்காங்க. தேடி போனவங்க போனவங்க தான் திருப்பி வரவே இல்லையா. இதுல என் தம்பி மட்டும் என் கூடியே இருந்தா எங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறமா அப்பா அம்மாவை நான் எப்படியாச்சும் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் ஒரு வருஷமாவது திரும்பி வரவே இல்லை. அவங்க திரும்பி வருவாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஃபேமிலி போட்டோஸ்லாம் காமிக்கிறாங்க, தம்பி போட்டோஸ்லாம் காமிக்கிறாங்க. பயங்கரமா ஃபீல் ஆயிட்டாங்க. சரி நான் போயிட்டு உனக்கு பெட் ரெடி பண்றேன், தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேணான்னு சொல்றான். ஹீரோயினும் அப்படியே உனக்கு ஒரு ஹக் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த விவசாய வேலைலாம் பார்த்துட்டே இருக்கும் போது ஹீரோயின் இந்த விஷயத்த பார்த்துட்டு ஏமா இந்த விஷயம்லாம் நீ கையில பண்ணிட்டு இருக்க, டிராக்டர் தான் இருக்குல்ல அதுல ஒழுக வேண்டியதானே, ஏன் உனக்கு டிராக்டர் ஓட்ட தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு டிராக்டர் தான் ஓட்ட தெரியும், ஆனா அதுல கேஸ் தான் கிடையாது, பக்கத்துல ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்கு, கரண்ட் இல்லாதனால அந்த கேஸ் ஸ்டேஷனும் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றப்ப நீ வேணா போயிட்டு அதை மேனுவலா ட்ரை பண்ணிப்பாரு, மேனுவலா கேஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறான். இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர். சரி சும்மா போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் போயிட்டு மேனுவலா ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா ஃபியூல் வெளியே வர ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயின் சந்தோஷப்படுற விஷயத்த ஹீரோவும் வீட்டுல இருந்துட்டு கன்னுடைய லென்ஸ் வழியா பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. ஹீரோயின் ஃபியூல் எல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நைட்டு சாப்பிடும் போது நீ சொன்ன விஷயம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு, நமக்கு கொஞ்சம் ஃபியூல் கிடைச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஆமாமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்றான். சரி உன்னை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும் போது இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னமோ ஒரு கவர்மெண்ட் ஃபெசிலிட்டியில ஒர்க் பண்ணிருப்பான் போலங்க. அதுக்கப்புறம்னா போர்லாம் வந்து இந்த பாம்பெல்லாம் போட்டு இந்த உலகத்தை முக்காவாசி நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ரொம்ப வருஷமா ஒரு பங்கருக்குள்ள இருந்திருக்காரு, பங்கருக்குள்ளேயே இருந்திருந்து வாழ்க்கையே பயங்கரமா வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கு ஒரு நல்ல இடத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வரும்போது தான் இந்த இடத்த பாத்துருக்காரு. இந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இடத்த விட்டு நான் போக போறது இல்லை அப்படின்னு சொல்றப்ப ஹீரோனுக்கும் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு, ஆனா வெளியே காமிச்சு மாட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோனும் சேர்ந்துட்டு பக்கத்துல ஒரு குட்டை மாதிரி இருக்கு, அந்த குட்டையாண்ட போயிட்டு மீன் பிடிச்சி அங்கேயே வறுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கு, நான் என்னுடைய வாழ்நாள்ல மறுபடியும் மீன் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினைச்சு பார்க்கவே இல்லை. ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த குட்டை முழுக்க எக்கச்சக்கமான மீன்கள் இருக்கு, நம்ம வாழ்நாள் முழுக்க இந்த குட்டையில இருக்க மீனையே முதல் உணவா சாப்பிடலாம், ஆனா என்ன பனிகாலம் வந்தா மட்டும் இந்த குட்டை முழுக்க உறைஞ்சு போயிட்டு நமக்கு சாப்பாடே கிடைக்காம போயிடும், பனிகாலம் வந்தா மட்டும் நம்ம வீட்டை விட்டு வெளியவே போக முடியாது, அந்த அளவுக்கு இந்த மலை மொத்தமா உறைஞ்சு போயிடும், நம்ம வீட்டுல கரண்ட் இருந்தா வச்சு ஃபிரிட்ஜ்ல இந்த மீன்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஏன் வீட்டுல ஜென்ரேட்டர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஜென்ரேட்டர் இருக்கு ஆனா ஒர்க் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்றப்ப வா சரி பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு சரி பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா ஒன்னும் வேலைக்காகல. சரி என் கூட வா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீர்வீழ்ச்சி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இந்த நீர்வீழ்ச்சி கிட்ட மட்டும் நம்ம ஒரு ஜெனரேட்டர் செட்டப் பண்ணோம் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க ஃப்ரீயா நமக்கு கரண்ட் கிடைக்கும், அதுக்கு நம்ம ஒரு செம ஐடியா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைக்கு மேல நடந்து போயிட்டே இருக்கும் போது அங்க இருக்கிற சர்ச்சை பாக்குறாரு. சர்ச்சை பார்த்துட்டு நமக்கு தேவையான மரக்கட்டைகள் முழுக்க இங்க இருக்கு, இந்த மரக்கட்டைகளை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ஜெனரேட்டர் வீல ரெடி பண்ணலாம், நமக்கு ரொம்ப ஈஸியாவே கரண்ட் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றப்ப இல்ல இல்ல இந்த சர்ச் எல்லாம் உடைக்க நான் விட மாட்டேன், எங்க அப்பா தன்னுடைய கையால கட்டின சர்ச் இது, அதையும் தாண்டி இந்த மலை வந்துட்டு உயிரோட இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே இந்த சர்ச் தான், இந்த சர்ச்ல இருக்க காட் தான், இந்த சர்ச்சை மட்டும் உடைக்க கூடாது அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோ என்னென்னமோ பேசி பாக்குறாரு. இல்லம்மா நமக்கு கரண்ட் கிடைக்கும், கரண்ட் கிடைச்சது அப்படின்னா நமக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி அப்படி அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா ஹீரோயின் கேக்குற மாதிரியே இல்ல, ஹீரோ வந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அப்படியே கேண்டில் லைட் டின்னர்லாம் ரெடி பண்றாங்க, புதுசா ட்ரெஸ் பண்ணிட்டு சென்ட்லாம் போட்டுட்டு சும்மா செமையா இருக்காங்க. அந்த டைம்ல இவனும் சாப்பாட்டுக்கு வருவான், என்னமா எல்லாமே புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாம் சும்மா தான் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் சரக்கு கொண்டு வந்திருப்பாங்க, இவனுக்கு ஊத்தி கொடுக்குறாங்க, இவனும் சரக்கு அடிக்கிறான். அதுக்கப்புறம் பாட்டு போட்டு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறாங்க, நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் டான்ஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் இவனையுமே கூப்பிட்டு டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணிட்டே இருக்கும் போது ஹீரோயின் அப்படியே அவனை கிஸ் பண்ணுவாங்க, இவன் பெருசா நம்ம ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற மாதிரியே இல்ல, இவனும் ஏதோ போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். ஆனா நம்ம ஹீரோயின் இப்பயும் விடாம அவன் பின்னாடியே போயிட்டு அவன் ரூம்க்கு போறதுக்கு முன்னாடி அவன் ரூம்க்கு நம்ம ஹீரோயின் போயிட்டு ரெடியா உட்காந்துகிட்டு இருக்காங்க. இவனுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த பொண்ணு நம்ம கிட்ட இருந்து அந்த விஷயம் எதிர்பார்க்கற போல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இந்த விஷயம்லாம் இப்ப நமக்கு தேவையில்லாமா, நமக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கோல்ஸ் இருக்கு, இப்ப நம்ம இந்த விஷயத்துல ஈடுபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றப்ப ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு நல்லவனா இருக்க கூடாதா. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோவை மீட் பண்ணி நேற்று நடந்த விஷயத்துக்கெல்லாம் சாதி
நீ வந்துட்டு என்னமோ ஒரு பெரிய கோலை நோக்கி ஓடிட்டு இருக்க, இதுக்கு அப்புறம் நான் பிரச்சனை பண்ண மாட்டேன், எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படினு சொல்லிட்டு புரிஞ்சிட்டேன் அப்படினு சொல்றப்ப, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உன் மேல எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்லாமலாம் இல்ல, இப்போதைக்கு தான் நான் வேணாம்னு சொல்லிருக்கேன், நீ சொன்ன மாதிரி தான் எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் அப்படினு சொல்றப்ப, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவன் அப்படியே ட்ராப் செட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுல ஏதாவது விலங்கு மாட்டிருக்கா அப்படினு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா எந்த விலங்கும் மாட்டல, ஆனா அந்த டீலிங் இந்த நாய் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு குலைச்சிட்டு போகுது. ஹீரோவனும் ஃபாலோ பண்ணிட்டு போனா அங்க ஒரு மனுஷன் இருக்கான், அவன் நம்ம ஹீரோவனை பார்த்துனே, நான் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தையுமே ஏற்படுத்த மாட்டேன், ஏற்கனவே எனக்கு உடம்பு ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கு, நீங்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இவனை பார்த்துனே நம்ம ஹீரோ பயந்துட்டு கன்னத்து வந்து நீட்டுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு அவன் நல்லவன் தான், அவன் நமக்கு எந்த பிரச்சனையுமே ஒன்று பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த புதுசா வந்தவன் விசாரிச்சு பார்க்கும் போது இவன் 50 மைல் தொலைவுல இருந்து வரானா, ரொம்ப வருஷமா வந்துட்டு பாத்தீங்கன்னா பங்கர்க்குள்ளேயே இருந்து சாப்பாடு எல்லாம் தீந்து போயிட்டு மத்தவங்க எல்லாம் இறந்து போயிட்டு இவன் மட்டும் தனியா இருக்கானா. இப்போ மனிதர்கள் வாழக்கூடிய பகுதி தெற்குல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு பக்கமா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன், நான் ஜஸ்ட் ஒரு 2 நாள் மட்டும் இங்க தங்கிட்டு போறேன், பயங்கர டயர்டா இருக்கு, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது, சரி ஸ்டே பண்ணிக்கோ, ஆனா வெளியவே டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளுக்குள்ள போறாரு. ஹீரோன் உள்ள வந்து ஏன் அவனை வெளியவே ஸ்டே பண்ண சொல்றீங்க, அவனை பார்த்தா அவங்களுக்கு கெட்ட மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா நம்ம எதுவா இருந்தாலும் யோசிச்சுதான் முடிவு பண்ணும், அவனால நமக்கு பெரிய ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப, ஹீரோயின் இல்ல அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப நல்ல மாதிரி தான் தெரியுறான், உள்ள கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வந்து சாப்பாடு எல்லாம் போடுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பூசா வந்தவன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த பயங்கர மோசமான விஷயத்த பத்தி எல்லாம் பேசும்போது நம்ம ஹீரோ அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மோசமான விஷயத்த பத்தி பேசுறாரு. நான் ஒரு நல்ல மனுஷங்க வாழக்கூடிய ஒரு பகுதியை தேடிட்டு வரும்போது வர வழியில ஒரு சின்ன பையனை பார்த்தேன், அந்த பையன் டக்குன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான், என்ன அட்டாக் பண்ணி என்கிட்ட இந்த உணவுப் பொருட்கள்லாம் ஆட்டையை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சான், நான் பயந்துட்டு அவனை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது அவன் என்ன பார்த்து பயங்கரமா அழுதுட்டு என்ன சுட்டு கொன்னுடுங்க சுட்டு கொன்னுடுங்க அப்படின்னு சொன்னான். ஆனா எனக்கு அவனை ஒன்னும் பண்ண மனசு வரல, நான் பாட்டின அவனை ஓரமா தள்ளிவிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் இந்த மலைப்பகுதியை வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்றப்ப, இதை பத்தி அவன் பேசணுன்னு நம்ம ஹீரோனுக்கு அவங்க தம்பி ஞாபகமா இருக்கு. இப்ப அப்படியே எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோன் இந்த புதுசா வந்தவனை கூட்டிட்டு போயிட்டு நீ இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. ஹீரோக்கு சம கடுப்பா இருக்கு, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, அவனை பார்த்தாலே ஏதோ கெட்ட பையன் மாதிரி நமக்கு பெரிய ஆபத்து உண்டு பண்ற மாதிரி தெரியுதான், நீ பாட்டு வீட்டுக்குள்ள கூட்டு வந்து படுக்க வச்சுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீங்க ஏன் திடீர்னு கோவப்படுறீங்க, அவனை பார்த்தா எனக்கு நல்ல மாதிரி தான் தெரியுது, நீங்க மட்டும் அப்படியே யோக்கியம் மாதிரி பேசாதீங்க, ஒரு சின்ன பையனை பத்தி பேசுனீங்க இல்லையா, அந்த விஷயத்த பத்தி ஏன் என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ எங்க அந்த விஷயத்த தப்பா புரிஞ்சுப்பியோ அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லும் போது, நான் என்ன தப்பா புரிஞ்சுப்பேன், யார் அந்த சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த சின்ன பையன் வேற யாரும் கிடையாது, உன்னுடைய தம்பி தான், உன்னுடைய தம்பியை பார்க்கும் போது உடம்புக்கு பயங்கரமா அந்த ரேடியேஷன் பரவி கிட்டத்தட்ட சாகர தருவாயில இருந்தான், அவன் வந்துட்டு பயங்கரமா அழுதுட்டு என்னால வலி தாங்க முடியல, என்ன கொலை பண்ணிடுங்க கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினா, அவனை பார்க்கவே பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் அவனை கொண்டுட்டு வந்தேன், இந்த விஷயம் தெரிஞ்சா நீ கண்டிப்பா தப்பா நினைச்சுப்ப அப்படின்னு சொல்லல அப்படின்னு சொல்றப்ப, ஹீரோயின் அப்படியே பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதுட்டு இங்க இருந்து போனவங்க எல்லாம் திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நான் பல வருஷங்களா தனிமையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஆனா நான் இதுக்கப்புறமும் தனியா வாழ விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அப்படியே மறுநாள் கால நம்ம ஹீரோ அந்த பூசா வந்தவனும் சேர்ந்துட்டு இந்த மலைப்பகுதியை அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது பூசா வந்திருக்கான் பாத்தீங்களா, இவன் நான் தெற்கு பக்கமா போயிட்டு இருக்கேன், தெற்கு பக்கமா நிறைய ராணுவ குடும்பங்கள் சேஃபா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரேடியோல ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டேன், அங்க போறதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு போறாங்க. அப்படி பேசிக்கிட்டு போறப்ப ஒரு பறவையை பார்த்து எய்ம் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வேணா பிட் கட்டிக்கலாமா, இந்த பறவையை யாரு சரியா எய்ம் பண்ணி ஷூட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு பூசா வந்தவன் சொல்றப்ப, ஹீரோக்கு சம ஷாக்கு, என்னடா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஜஸ்ட் சும்மா ஃபன் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்றாங்க, சரியா ஷூட் பண்ண முடியல. இப்ப அப்படியே பேசிட்டு அந்த நீர் வீழ்ச்சிக்கிட்ட போறாங்க. அங்க போனா நம்ம ஹீரோ அவருடைய ஐடியா பத்தி எல்லாம் சொல்றாரு, அந்த வாட்டர் வீல பத்தி எல்லாம் சொல்லிட்டு இந்த பொண்ணு தான் அந்த சர்ச்சை உடைக்க ஒத்துக மாட்டா அப்படின்னு சொல்றப்ப, நல்ல ஐடியாவா இருக்கு, நான் வேணா அந்த பொண்ணுகிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு போறப்ப மறுபடியும் அந்த பறவையை பாக்குறாங்க. மறுபடியும் ஷூட் பண்ண ட்ரை பண்றப்ப நம்ம ஹீரோவால ஷூட் பண்ண முடியல, ஆனா இந்த புதுசா வந்தவன் டப்புன்னு ஷூட் பண்ணிடுறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, அன்னைக்கு நைட்டு அந்த பறவையை சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிட்டாங்க. அப்ப இந்த புதுசா வந்தவன் நம்ம ஹீரோ தான் இந்த பறவையை வேட்டையாடினாரு அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது, இவர் சொன்ன ஐடியா நல்லாதானே இருக்கு, நமக்கு கரண்ட் கிடைச்சா அது பெரிய விஷயமா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணும்போது, ஏமா நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா இருக்குன்னா சொன்ன, நான் பெருசா ஒன்னும் சொல்ல, என்ன பார்த்து கோச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது, இல்ல இல்ல அவர் ஒன்னும் பெருசா சொல்ல, நானாதான் உங்ககிட்ட கேக்குறேன், நமக்கு கரண்ட் கிடைச்சா அது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயமா தானே இருக்கும், நமக்கு கரண்ட் மட்டும் கிடைச்சிருக்கு
போச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த சர்ச்சையே திரும்பி கட்ட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்ல வேணாம்னு சொன்னாலுமே சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனா கண்டிப்பா அந்த சர்ச் திரும்பி கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது மறுநாள் காலில் போயிட்டு அப்படியே அந்த சர்ச்சை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க உடைச்சி அந்த வீலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பூசா வந்தவன் இருக்கான் பாத்தீங்களா இவன் ஜாலியா ஃபன் பண்ணி நம்ம ஹீரோனை சந்தோஷப்படுத்துறான் அதுக்கப்புறம் ஹீரோயின் சோகமா இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு சரி வா பேசிட்டே ஒரு வாக் போயிட்டு வரலாம் இங்கேயே இருந்தா நீ சோகமா தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறான் அப்படி பேசும்போது அந்த சர்ச்சை உடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத சர்ச்சை உடைச்சாலுமே கண்டிப்பா கடவுள் அந்த சர்ச்சுக்குள்ளதான் இருப்பாரு என்னைக்கா இருந்தாலுமே அந்த சர்ச்சை நம்ம திருப்பி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆறுதலா பேசிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பத்தி கேட்கிறான் ஹீரோவை பத்தி சொல்லு அவருக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் அவங்க கிட்ட போகும்போதெல்லாம் அவன் என்கிட்ட வரமாட்டான் தள்ளி தள்ளி போறான் பெருசா என் மேல இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல கண்டிப்பா அவருக்கு உன்ன புடிச்சிருக்கு ஆனா என்னமோ ஒரு பிளான் வச்சிருக்காரு போல உங்களோட எதிர்காலத்தை பத்தி அவர் யோசிக்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவரை பத்தி ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வர விஷயத்த நம்ம ஹீரோ பார்த்து செமையா பொசசிவ் ஆகுறாரு இவன் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் இவன் கூடவே சுத்த ஆரம்பிச்சிட்டாங்களே நம்மள பெருசா கண்டுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாரு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல இவங்க அந்த வாட்டர் வீலுக்கான ஒர்க்கை கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க அதனால அன்னைக்கு நைட்டு பார்ட்டி பண்ணி பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க அந்த பார்ட்டில இவங்க குடிச்சிட்டு பாட்டு போட்டுட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோக்கு இதை பார்க்கும் போது ஒரு மாதிரி இருக்கு நம்ம ஹீரோ ஓரமா போயிட்டாரு இங்க பூசா வந்தோன்னு நம்ம ஹீரோனை மட்டும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோனும் அந்த பையனும் சேர்ந்துட்டு அன்னைக்கு நைட்டு ரொமான்ஸ் பண்ணுவாங்க இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது மறுநாள் காலைல எல்லாருமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காடுறாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசாம அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அந்த பூசா வந்தவன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து தலையை தடவி விட்டு என்ன பேபி சாப்பிட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உட்காருவான் பாருங்க நம்ம ஹீரோக்கு வயிறு பத்திட்டு எரியுது நேத்து நைட்டு என்னமோ சம்பவம் ஆயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு இதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வாட்டர் வீலை ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சு போச்சு இந்த வாட்டர் வீலை கொண்டுட்டு போயிட்டு கனெக்ஷன் கொடுத்து இதை மட்டும் நம்ம ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு கரண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி வேலை முடிய போகுது இந்த டைம்ல இந்த புதுசா வந்தவனும் நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ நாசுக்கா நீங்க வந்து போனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு நீங்க வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது நானும் அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நாசமா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இவனும் அப்படியே சிரிக்கிறான் இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இவங்க அந்த வாட்டர் வீல ரெடி பண்ணி கொண்டுட்டு போயிட்டு செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க புதுசா வந்தவன் தான் அந்த சூட் எல்லாம் போட்டுட்டு கயிறை கட்டிட்டு கீழே இறங்குறான் நம்ம ஹீரோ தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கயிறை பிடிச்சி கீழே இறக்கி விடுறாரு இவனும் வெற்றிகரமா எப்படியோ அந்த வாட்டர் வீல அந்த நீர்வீழ்ச்சியில செட் பண்ணிட்டு மேல ஏறி வரும்போது தவறி கீழே விழுந்திருப்பான் ஜஸ்ட் மிஸ்ட் நம்ம ஹீரோ அவருடைய உயிரையே காப்பாத்துறாரு நம்ம ஹீரோ நினைச்சிருந்தாரு அப்படின்னா போடா என் கூந்தலு அப்படின்னு சொல்லிட்டு கயிறை விட்டுருக்கலாம் ஆனா நம்ம ஹீரோ அவரை காப்பாத்திருப்பாரு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சு போச்சு கரண்ட் கனெக்ஷன் மட்டும் கொடுத்தா நமக்கு பவர் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றப்ப நேத்து வந்துட்டு ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு அது வேணும்னே நடக்கல என்னால என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல சாரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கும் போது எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் அவசியம் கிடையாது அந்த பையன் இங்கிருந்து போயிட்டான் உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்றப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு சம ஷாக்கு ஹீரோன் வெளியே ஓடி போயிட்டு பாக்குறாங்க அந்த பையனை பாத்துட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஏங்கி போயிட்டு பார்த்தா அந்த பையன் அதுக்குள்ள போயிட்டு இருக்கான் போல இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா கடைசியா கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கறாரு இவங்க எதிர்பார்த்த மாதிரி கரண்ட்டும் கிடைக்குது ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்த்தா லைட் எல்லாம் எரியுது வீட்டுல இருக்க எல்லா பொருளுமே ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே அந்த சர்ச்சுக்கு வராங்க சர்ச்சுக்கு வந்தா நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா மிச்சம் மீதி இருந்த அந்த கட்டைகள்லாம் வச்சு அந்த உடஞ்சி போன சர்ச்சையுமே பாதி ரெடி பண்ணிருப்பாரு ஹீரோயின் வந்துட்டு பியானோ வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்து சர்ச்சுக்குள்ள உட்கார்றாரு அதோட இந்த படத்தோடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க இப்ப இந்த கடைசி சீன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பயங்கரமான டவுட் இந்த புதுசா வந்தவன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டு இருப்பான் இவன் உண்மையிலேயே சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டானா இல்ல நம்ம ஹீரோ மனசு மாறி போயிட்டு இவனை கொலை பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இந்த விஷயம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க அவன் போயிட்டானா இல்ல நம்ம ஹீரோ கொலை பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கவுண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.